வணக்கம் அன்பார்ந்த மக்கள் தொலைக்காட்சி நேயர்களே, இன்றைய தமிழ் சொல்லும் காவியம் நிகழ்ச்சியின் மூலமாக திருநாவுக்கரசு நாயனாருடைய வாழ்க்கையில் அவருடைய இளமை காலத்தை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். நால்வர் என்று நம்முடைய சைவ சமயத்தில் போற்றப்படுகிறவர்களில் மிகவும் வயதில் மூத்தவர் நாவுக்கரசர். இவர் எப்படி பிறந்து எப்படி வாழ்ந்தார் என்பதைத்தான் இன்றைய தின பாடலின் மூலமாக சிந்திக்க இருக்கிறோம். முதலாவதாக பாடல், திலகவதியார் பிறந்து சில முறை ஆண்டு அகன்றதற்பின் அழகில் கலை துறை தழைப்ப அருந்தவத்தோர் நெறிவாழ உலகில் வரு மருள் நீக்கி ஒளிவிளங்கு கதிர்போல் பின் மலரும் மருள் நீக்கியார் வந்து அவதாரம் செய்தார் என்பது பாட்டு. புகழனாருக்கும் மாதினியாருக்கும் மகனாக பிறந்தவர் தான் திருநாவுக்கரசர். இவருக்கு முன்பாக ஒரு பெண் பிள்ளை பிறக்கிறது, அதற்கு திலகவதி என்று பெயர். அந்த திலகவதியார் பிறந்து குறிப்பிட்ட ஆண்டுகள் இடைவேளைக்கு பிறகு பிறக்கிறார் திருநாவுக்கரசர். திலகவதியார் பிறந்து சில முறை ஆண்டகன்றதற்பின் பிறந்தார்னு சொல்றார். இதுக்கு வாரியார் சாமிகள் விளக்கம் சொல்லுகிற போது என்ன சொல்கிறார்கள், ஒரு குழந்தைக்கும் மற்றொரு குழந்தை மகப்பேருக்கும் குறிப்பிட்ட ஆண்டு கால இடைவேளை இருக்க வேண்டும் என்று பெரிய புராணம் சொல்கிறது என்று வாரியார் சாமிகள் சொல்வார்கள். அப்போதுதான் பெண்களுடைய உடல் வலிமைக்காக அவர்கள் கருவறையிலே பெற்றிருக்கக்கூடிய குழந்தை சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக, குழந்தையும் சரி தாயும் சரி சேயும் சரி இருவரும் சரியாக உடல்நலத்துடன் இருக்க வேண்டும் என்பதற்காக அப்படி குறிப்பிட்ட ஆண்டு இடைவெளி இருக்க வேண்டும் என்பதை தெய்வச் சேக்கடார் வாழ்வியலாக சொல்கிறார்கள் என்று வாரியார் சுவாமிகள் சொல்வார்கள். அந்த வகையிலே திலகவதியார் பிறந்து சில ஆண்டுகள் கழிந்ததற்கு பிறகு திருநாவுக்கரசர் பிறக்கிறார். அவர் எதற்காக பிறக்க வேண்டும், ஒவ்வொரு செயல் செய்யப்படுகிறது என்று சொன்னாலும் அதற்கு காரணம் இருக்கும். காரணமின்றி காரியம் இல்லை என்பது தத்துவம். மழை வருகிறது எதற்காக வருகிறது, மக்களுடைய நீர் பஞ்சத்தை நீர் தேவையை போக்க வேண்டும் என்பதற்காக மழை வருகிறது. வெயில் எதற்காக அடிக்கிறது, விளைச்சல் சரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக வெயில் இருக்கிறது. அப்படி ஒவ்வொரு செயலுக்கும் காரணம் உண்டு. அந்த வகையிலே திருநாவுக்கரசர் எதற்காக தோன்றினார் என்பதை சொல்லுகிற போது தெய்வச் சேக்கிழார் சொல்லுகிறார், அழகில் கலைத்துறை தழைப்ப, கலைத்துறை என்று சொல்லப்படுகிற துறைகளெல்லாம் தழைக்க வேண்டும் என்பதற்காக. எப்படி இவர் பிறந்ததால் எப்படிங்க கலைத்துறை சிறந்தது என்று கேட்டால், இவர்தான் கலைத்துறையிலே குறிப்பாக தமிழுக்கும் சரி தமிழ் இசைக்கும் சரி பலவேறு வகையான பங்களிப்பை செய்தார்கள். 96 வகையான சிற்றிலக்கியங்கள் இருக்கின்றன. சாதகம், பிள்ளைத்தமிழ், பரணி, கலம்பகம், அகப்பொருள் கோவை, ஐந்தனை சீழ், வருக்கு கோவை, மும்மணி கோவை, அட்டமங்கலம், அருதாக மாலை, இரட்டை மணி மாலை, இணைமணி மாலை, நான்மணி மாலை, நாம மாலை, பல்சந்த மாலை, காப்பு மாலை, தானை மாலை, விப்பவ மாலை, தண்டக மாலை, வீரவெற்றி மாலை, வெற்றிக்கரந்தை மஞ்சரி, போர்க்கெழு வஞ்சி, வரலாற்று வஞ்சி, வதோரண மஞ்சரி, என் செய்யுள், தொகையில்லை செய்யுள், 1 ரூபா 20, 2 ரூபா 20, கண்படை நிலை, அரசன் விருத்தம், நயனப்பத்து, பயோதரப்பத்து, பாதாதி கேசம், கேசாதி பாதம், அலங்கார பஞ்சகம், கைக்கிளை, மங்களவள்ளை, தூது, 40, குளமகன், தாண்டகம் என்று 96 வகையான சிற்றிலக்கியங்களை அடுக்குவார்கள். இதிலே தாண்டகம் என்று சொல்லப்படுகிற ஒரு சிறப்பான இலக்கியத்திற்கு பெரும் பங்களிப்பை செய்தவர் திருநாவுக்கரசர். அதனால் அவருக்கு திருத்தாண்டக வேந்தர் என்றே பெயர். அப்படி கலைத்துறை தழைப்பதற்காக அருந்தவத்தோர் நெறிவாழ, தவத்தில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுடைய நெறி சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக அருந்தவத்தோர் நெறிவாழ உலகில் வரும் மருள் நீக்கி, உலகத்தில் இருக்கக்கூடிய அறியாமை உள்ளிட்ட இருள்களெல்லாம் போக வேண்டும் என்பதற்காக திருநாவுக்கரசர் பிறந்தார். எப்படி இவர் வந்து இருளை போக்கினார் என்று கேட்டால், உண்டு, நாவுக்கரச பெருமானுடைய பிறப்பிற்கு முன்பாக பல இருள்கள் சமுதாயத்திலும் சமயத்திலும் இருந்தது. இவர் வந்துதான் களைகிறார். அந்த வகையிலே நாவுக்கரச பெருமானுடைய பிறப்பு உலகத்தில் இருக்கக்கூடிய இருள்களை எல்லாம் போக்குவதாக இருந்தது. இருளை போக்கி ஒளியை தருவதாக ஒரு சூரியனை போல தோன்றினார் என்று என்பதை, விலங்கு கதிர் போல் பின் மலரும் மருள் நீக்கி, மருளை நீக்கி ஒளியை தந்தார். அவருக்கு பேரே குழந்தைகள் குழந்தையா பிறந்த உடனே பேர் என்ன வச்சாங்க அப்படின்னா மருள் நீக்கி யாருன்னு பேர் வைத்தார்கள். திருநாவுக்கரசு அப்படிங்கிற பெயர் பின்னாளில் வந்தது. முன்னாளிலே அவருடைய முந்தைய ஜென்மத்திலே மருள் நீக்கியார் என்று பெயர். மருள் நீக்கியார் என்பது தற்கால பெயர். முன் ஜென்மத்திலே அவருக்கு வாகீசர் என்று பெயர். இப்படி எத்தனையோ பெயர். ஞான சம்பந்த பெருமானால் அப்பர் என்று பெயர் பெற்றார். இப்படி இப்பேற்பட்ட நாவுக்கரச பெருமானுடைய பிறப்பு உலகிலே இருளை போக்கி ஒளியை தந்தருளுவதற்காக மலரும் மருள் நீக்கியார் வந்து அவதாரம் செய்தார். அவதாரம் என்பது இறைவனே நமக்காக இறங்கி வருவது, கீழே இறங்குவதற்கு அவதாரம் என்று பெயர் என்று சொல்வார்கள். அந்த வகையிலே நாவுக்கரசர் பிறந்தகை சமயத்திலும் சமுதாயத்திலும் பல ஏற்றங்களை தந்தருள வேண்டும் என்பதற்காக திரு அவதாரம் செய்தார்கள். அப்படி என்னவெல்லாம் செய்து விட்டார்கள் என்று கேட்டால், நாம்
கடவுளைதான் வழிபட்டுக் கொண்டிருந்தோம். கடவுள் முக்கியமல்ல, கடவுளை காட்டிலும் மனிதன் முக்கியம் என்பதற்காக சமுதாய துண்டுகளை செய்வதற்காக இவர் வந்தார்கள். நாகக்கரச பெருமானுடைய சிலையை பார்த்தீங்கன்னா கையில ஒரு ஒரு மண்வெட்டி போன்ற ஒரு கருவியை கையிலே வைத்திருப்பார். எதற்காக என்று கேட்டால், ஒரு கோயிலுக்கு போகிறார் என்று சொன்னால் உடனே சாமியை போய் கும்பிட்டுட்டு உடனே அப்படி வரமாட்டார். அந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய புல் பூண்டு செடிகளை எல்லாம் போக்கி நன்மை செய்வார். அப்பேற்பட்ட சமயத்தில் பல புரட்சிகளை செய்த மகானாக விளங்கக்கூடியவர் தான் நாவுக்கரசர் பெருந்தகை. அவருடைய வரலாறு நமக்கு அற்புத வரலாறாக திகழ்கிறது. அவருடைய 4, 5, 6 திருமுறைகள் தான் தமிழுக்கு ஆகமம் என்று சொல்லுகிற வகையிலே சிறப்பானதாக இருக்கிறது. ஒரு கோயில் எப்படி இருக்க வேண்டும், ஊர் எப்படி இருக்க வேண்டும் என்று அனைத்தையும் சொன்னவர் நாவுக்கரசர் தான். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், திருக்கோவில் இல்லாத திருவிலூரும், திருவெண்ணீர் அணியாத திருவிலூரும், பருக்கோடி வெத்திமையாய் பாடாவூரும், பாங்கினோடு பழதளிகள் எல்லா ஊரும், விருப்போடு வெண்சங்கம் ஊதாவூரும், விதானமும் கொடியும் வெண்கொடியும் இல்லாவூரும், அறுப்போடு மலர் வெறுத்திட்டு உண்ணாவூரும், அவையெல்லாம் ஊரல்ல அடவி காடே என்று ஒரு பட்டியல் போடுகிறார். ஒரு ஊர் என்றால் எப்படி இருக்க வேண்டும், கோயில் இருக்கணும், அங்கு விழாக்கள் நடக்க வேண்டும், அதெல்லாம் இல்லாத ஊர் ஊரல்ல, அது ஒரு காட்டிற்கு சமமானம் என்று நாவுக்கரசர் திருவாய் வளம் திரண்டுகிறார். அப்பேற்பட்ட வகையில் பல சமய சமுதாய புரட்சிகளை செய்வதற்காக நாவுக்கரசர் பிறந்தார் என்பது இன்றைய தின பாடலின் மூலமாக தெரிந்து கொண்டோம் என்று சொல்லி, நாளைய தினம் அவருடைய வரலாற்றை தொடர்வோம் என்று கூறி விடைபெறுபவன் சிவ சதீஷ்குமார். நன்றி, வணக்கம்.